domain users-ஓட desktop background மாத்துறதுக்கு முதல்ல நம்ம அந்த files-க்குள்ளால அந்த jpeg file தேவையான background file-ஐ copy பண்ணிக்கலாம். இப்போ நம்ம server manager-ல tools போய் group policy management open பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு பாலிசி கிரியேட் பண்ணோம், எம்டி டொமைன் பாலிசி. அதுலேயே நம்ம இதை பாலிசி ஆட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து யூசர் கான்ஃபிகரேஷன்ஸில் பாலிசிஸ்க்குள்ள அடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் டெஸ்க்டாப் மறுபடியும் அதுக்குள்ளே டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளால டெஸ்க்டாப் வால்பேப்பர் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி எனேபிள் கொடுத்துக்கலாம். கொடுத்து இப்போ அந்த ஃபைலோட பாத், அதாவது நெட்ஒர்க் பாத் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். பாருங்கள், டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு யூஸருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை சைன் அவுட் பண்ணிவிட்டு அதர் யூசர் போய் வேறொரு யூசர் நேம் ஷாஜின்ங்கிற யூசர் நேம் பாருங்கள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் தொடர்ந்து புதிய புதிய அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காகவும் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.